our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. பாவிகள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் சேரும்படியாக சிலுவை மூலம் அவர் தம்முடைய தியாக அன்பினால் வழியை உண்டு பண்ணினார். நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் தமது சரீரத்தில் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்கள் வியாதியின் வேதனையினால் தவிக்கும் பொழுது சிலுவையின் காட்சியை சற்று நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்காக உம்மை சிலுவையிலே நொறுக்க கொடுத்தீரே. வியாதியினால் நொறுங்கி போயிருக்கிற என்னுடைய சரீரத்தை நீர் தொட்டு சுகமாக்கும். உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே குணமாக்கும் என்று நாம் பயபக்தியோடு நம்மை தாழ்த்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய அன்பு நம்மில் வெளிப்படும். உடனடியாக சிலுவையிலிருந்து நமக்கு வேண்டிய சுகம் பலன் நம் சரீரத்தில் இறங்கி நம்மை விடுதலையாக்கும். இதைத்தான் ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் நாம் தியானிக்கிறோம். அன்பானவர்களே, அது போதாது. நாம் அனுதினமும் ஆண்டவருடைய தியாகத்தையும் அன்பையும் நினைத்து நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தி, எனக்காக உம்மையே கொடுத்தீரே, உமக்காக நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அவருடைய பாதத்தில் முழங்கார்படியிட்டு நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் அவர் துடைப்பார், சஞ்சலங்கள் யாவற்றையும் மாற்றுவார். அவருடைய அன்பு நம் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியமைக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின அத்தகைய அன்பின் கிரியையை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயம் கேட்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் சிலுவையில் செய்த தியாகத்தை எண்ணி பார்த்து உங்களையும் அப்படியே அவருக்கென்று முற்றிலுமாக அர்ப்பணியுங்கள். அப்பொழுது சிலுவையில் அவர் மூலம் வெளிப்பட்ட தியாக அன்பு உங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும். வியாதியை நிமித்தம் குடும்ப மக்களால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பெண் தனிமையில் செய்வதறியாது தவித்தாள். பணமும் இல்லை, பொருளும் இல்லை, சரீரத்தில் சுகமும் இல்லை, இனி நான் எப்படி வாழ்வேன் என்று கலங்கினாள். ஒரு நாள் அவள் வேதத்தை எடுத்து பயபக்தியோடு வாசித்த பொழுது மேற்கண்ட வேத வசனம் அவளோடு பேசியது. இத்தனை தியாகத்தையும் எனக்காக செய்த ஆண்டவரேசு எனக்கு இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அன்று முதல் ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? நாளடைவில் அவளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது, நல்ல வேலையும் கிடைத்தது. உயர்ந்த நிலைமையில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அப்பொழுது அவளை கைவிட்ட யாவரும் அவளை தேடி வந்தார்கள். அவளோ தனக்கு துரோகம் செய்த மக்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளாமல் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து அன்பை வெளிப்படுத்தினாள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்தின தமது தியாக அன்பை நாமும் சிந்தித்து செயல்படுத்தி உண்மையாய் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் வாழ்வோம். ஜெபம். எங்கள் அருமை தகப்பனே, நீர் எங்களுக்காக சிலுவையில் அடைந்த வேதனை நிந்தை யாவற்றையும் பொறுமையாய் சகித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல்வேறு வேதனைகளினால் இருதயம் உடைந்து காணப்படும் மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். அப்படிப்பட்ட மக்கள் மீது உம்முடைய அன்பின் பிரவாகம் அளவில்லாமல் இறங்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் பாடுகள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். உம்முடைய தெய்வீக சந்தோஷம் சமாதானம் அவர்களுக்குள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.